விவாஸ், சூரிய கிரகணத்தின் போது நடந்த ஒரு அதிசயத்தின் வீடியோ காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு இந்த ஒரு விஷயமானது தெரிஞ்சிருக்கும். நம்மில் ஒரு சிலருக்கு கூட பார்த்தீங்கன்னா பார்த்த உடனேயே இந்த ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு எல்லாம் தெரியாமல் கூட இருக்குங்க. அதாவது எந்த வித பேலன்ஸும் இல்லாமல் ஒரு உலக்கையானது அப்படியே எப்படா நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது உங்களுக்குள்ள இருக்கக்கூடுங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் ஆரம்பித்த உடனேயே இந்த உலக்கையானது எந்த வித பேலன்ஸும் இல்லாமல் அப்படியே செங்குத்தாக நிற்குமாங்க. கிரகணம் முடிஞ்ச உடனேயே அந்த உலக்கையானது அப்படியே கீழே விழுந்து விடுமாங்க. இது கேட்கும்போது எப்போரா அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு அதிசயமானது இன்றளவு வரைக்குமே கிரகணத்தின் போது நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய நாள் கிரகணத்தின் போது நடந்த ஒரு அதிசயத்தின் வீடியோ காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளுடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே உலக பார்த்தீங்கன்னா எந்த வித பேலன்ஸும் இல்லாமல் செங்குத்தாக நிற்காது. ஆனால் கிரகண நேரத்தில் மட்டும் எப்படி செங்குத்தாக நிற்குது, கிரகணம் முடிஞ்ச உடனேயே எப்படி அந்த உலக்கையானது உடனடியாக கீழே விழுந்துருது அப்படிங்கிற ஒரு விஷயமானது இன்றளவுக்குமே புரியாத புதிராகவே அதிசயமாகவே இருக்கிறதுங்க. இது குறித்த பல மர்மமான தகவலோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிகழ்ந்த இந்த சூரிய கிரகணம் குறித்த பல முக்கியமான தகவலோடு இது போன்ற ஒரு அபூர்வமான நிகழ்வு நடக்க வேண்டுமென்றால் மீண்டும் இந்த 2172 வருடத்தில் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடக்க போவதாகவும் சொல்றாங்க. மேலும் இன்று நிகழ்ந்த சூரிய கிரகணமானது 150 வருடத்திற்கு ஒரு முறை தான் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்த பல முக்கியமான தகவலோடு அந்த ஒரு அதிசய வீடியோ காட்சிகளையும் நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 24/2023 வியாழக்கிழமையான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 150 வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான சூரிய கிரகணமானது இன்று நிகழ்ந்து இருந்தது. இந்த கிரகணமானது இன்று காலை 7:02 தொடங்கி மதியம் பார்த்தீங்கன்னா 12:29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் நீடித்து இருந்தது. அப்போது ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்தது. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே நேரடியாக பாருங்க. இது தாங்க அந்த ஒரு அதிசயமான காட்சி. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது காலையில் இருந்து அந்த உலக்கையானது அப்படியே நின்று கொண்டு இருந்தது. பிறகு கிரகணம் முடிஞ்ச உடனேயே அந்த உலக்கையானது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துருதுங்க. பல கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் இது போன்ற உலக்கையை வைத்து தான் கிரகணமானது எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது முடிகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வதாகவும் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் கிரகணங்களை அறிவதற்கு இந்த ஒரு முறையை தான் பயன்படுத்தியதாக சொல்றாங்க. அதாவது உலக்கையுடைய அடிப்பகுதியானது தட்டையாக இல்லாததால அதை செங்குத்தாக எந்த பிடிமானமும் இன்றி நம்மளால நிறுத்தி வைக்க முடியாதுங்க. எனினுமே இந்த சூரிய கிரகணத்தின் போது மட்டுமே உலக்கையானது செங்குத்தாக அப்படியே நின்று விடுங்க. பழைய காலங்கள்ல கிராமங்கள்ல சூரிய கிரகணம் நிகழ்வத உலக்கைகளை நிறுத்தி கண்டறிவார்கள். கிரகணம் முடிந்தவுடன் இந்த உலக்கைகளானது தானாகவே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுங்க. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் நீங்க வீடியோ மூலமாக பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுடைய பல கிராமங்களில் சூரிய கிரகணத்தின் போது தாம்பாள தட்டுக்களில் ஆரத்தி கரைத்து உலக்கையை செங்குத்தாக பார்த்திங்கன்னா இப்படி நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த உலக்கைகள் கிரகணம் நீடிக்கும் வரைக்கும் அப்படியே எந்தவித பேலன்ஸும் இல்லாமல் அப்படியே செங்குத்தாக நிற்குங்க. சூரிய கிரகணம் தொடங்குவதையும் முடிவதையும் இதை கொண்டே கணக்கிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதுமே கூட சில கிராமங்களில் சூரிய கிரகணத்தின் போது இவ்வாறு உலக்கை வைக்கக்கூடிய நடைமுறைகளானது இன்றளவுக்குமே பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்று உலக்கையை வைத்து செய்த அதிசயத்துடைய காட்சிகளை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்துருந்தோங்க. கிரகணத்தின் போது நிலவும் அதிகமான புவியீர்ப்பு விசை காரணமாக தான் உலக்கை பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்தாக நிற்குது அப்படிங்கிற இதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. உண்மையாலுமே இது ஒரு அதிசயமாகவே இருக்குங்க. எப்போரா அப்படியே உலக்கை நிற்குது, கிரகணம் முடிஞ்ச உடனேயே உலக்கை அப்படியே தன்னால் கீழே விழுந்துடுது அப்படின்னு பார்க்கும்போது, நிலவுக்கு அதிகமான புவியீர்ப்பு விசை காரணமாகத்தான் உலக்கையானது செங்குத்தாக நிற்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில காரணங்கள்
விவரங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்று நீங்கள் செய்த அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இல்லைனா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இது குறித்து எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த முறை சந்திர கிரகணம் ஏற்படும் போது உலக்கை இருந்தால் இப்படி வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்களும் இந்த ஒரு அதிசயத்தை உணரலாம். மேலும் இன்று நிகழ்ந்த இந்த ஹைபிரிட் சூரிய கிரகணம் குறித்து நாசா பார்த்தீங்கன்னா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில தகவல்களை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. 150 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய முழு சூரிய கிரகணம் தான் இன்று நிகழ்ந்து இருந்ததுங்க. இந்த ஒரு அரிய நிகழ்வானது ஆஸ்திரேலியாவில் நடக்க இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த ஆண்டு பூமியில் உள்ள பொதுமக்கள் 4 கிரகணங்களை பார்க்க போறாங்க. இவற்றில் 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் நிகழ உள்ளது. இந்த 2023 ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமாகத்தான் இன்றைய நாள் April 20 ஒரு அரிய ஹைபிரிட் சூரிய கிரகணமானது நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பார்த்தீங்கன்னா தெரிவிச்சு இருந்தாங்க. இந்த வானியல் நிகழ்வானது 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு சில இடங்களில் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. April 20 ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடைய சில பகுதிகளில் உள்ள மக்கள் ஹைபிரிட் சூரிய கிரகணத்தை காண முடியும். இது இந்தியா மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி முழுவதுமாகவோ இல்லைனா பகுதியாகவோ நேர்கோட்டில் இருக்கும் போதுதான் இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது ஏற்படுங்க. சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கிறது மற்றும் அதனுடைய நிழலானது பூமியில விழுது. சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் பெரும்பாலான கிரகணங்கள்ல சூரியனை நேரடியாக பார்ப்பது பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. கிரகணங்கள் பல வகைப்படும். முழு சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம், ஹைபிரிட் மற்றும் பகுதி என்று அழைக்கப்படுதுங்க. முழு கிரகணத்தில் சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைப்பதால் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலம் பூமியில் உள்ளவர்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடுங்க. வளைய கிரகணத்தில் சந்திரன் சூரியனுடன் முற்றிலுமாக நேர்கோட்டில் உள்ளது. ஆனால் சூரியனை முழுமையாக மறைக்க பூமியின் மேற்பரப்பில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. அதே போல சூரியனுடைய ஒரு சின்ன பகுதியை முன்னால் சந்திரன் வந்து ஒளியை தடுக்கும் போது ஒரு பகுதி சூரிய கிரகணம் ஏற்படுங்க. ஒரு வளைய சூரிய கிரகணத்துல சந்திரன் சூரியனுக்கு இடையில வந்து ஒளியை தடுக்கிறது. பின்னர் சுற்றிலும் ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் உருவாகிறது. இதை தான் நம்ம நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவோங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது முழு சூரிய கிரகணம் ஏற்படுங்க. இதனால் பூமியின் ஒரு பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கும். அப்பொழுது முழு சூரிய கிரகணமானது ஏற்படும் நிலையானது உருவாகும். எந்த கருவியும் இல்லாமல் திறந்த கண்களால் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்க்கக்கூடாதுங்க இது போன்ற காட்சிகளை. இப்போது பாயிண்ட்டுக்கு வரலாம். அதாவது ஹைபிரிட் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பகுதி, முழு மற்றும் வளைய சூரிய கிரகணத்துடைய கலவையாக அமைஞ்சிருக்கு. அதனால்தான் கலவை சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோங்க. இந்த சூரிய கிரகணமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே காணப்படும். இந்த ஒரு அரிய கிரகணத்தின் போது சூரியன் சில நொடிகளுக்கு வளையம் போன்ற வடிவத்தை உருவாக்குகிறது. இது நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு கிரகணமானது April 19 அமெரிக்காவில் மற்றும் April 20 ஆஸ்திரேலியாவில் நிகழ உள்ளது. இந்திய நேரத்தின்படி இன்று காலை சரியாக 7:04 தொடங்கிய இந்த ஒரு கிரகணமானது மதியம் 12:29 மணிக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது ஒரு 5:24 நீடிக்கிறது. அடுத்த ஒரு முழு சூரிய கிரகணமானது உருவாவதற்கு 2172 வருடங்கள் நாம காத்திருக்கணும். அதாவது இனி வரப்போகின்ற 2172 வருடத்துல தான் இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது தோன்றும் அப்படின்னு கணக்கிடப்பட்டு இருக்கு. ஸோ இன்று நிகழ்ந்த ஒரு அபூர்வமான சூரிய கிரகணமானது 150 வருடத்திற்கு பிறகு ஹைபிரிட் சூரிய கிரகணமானது ஏற்பட்டு இருப்பதாக சொல்கிறாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வானது 2172 வருடத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிகழப்போவதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் இன்றைய நாள் நிகழ்ந்த இந்த சூரிய கிரகணம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியாவில் இன்றைய நாள் சூரிய கிரகணம் வானத்தில் எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள்
பார்த்துட்டு வாங்க. அதே போல் இன்றைய நாள் நிகழ்ந்த இந்த உலக்கை அதிசயம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.